ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க போகிறது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து, இது வந்து நெற்பொறி, இது வந்து அவல் பொறி, இன்னொன்று வந்து அரிசி பொறின்னு கூட இது இந்த மாதிரி விற்கும். ஸோ இந்த அரிசி பொறியும் இந்த அவல் பொறியும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் நெய்வேத்தியம். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக வந்து நம்ம பண்ணி இதை வந்து நெய்வேத்தியம் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த அரிசி பொரியும் அவல் பொரியும் சேர்த்து உங்களுக்கு நான் பொறி உருண்டை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்புக்கு 1 கப் வந்து வெல்லம் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் பொறி அளக்குறீங்களோ அதே கப்பால் வெல்லமும் சேர்த்து அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 குட்டி ஸ்பூனால் வந்து சுக்கு பொடியும் அது ஏலக்காய் பொடியும் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாணலில் இந்த வெல்லத்தை போட்டு 1/4 கப் அளவு மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி விடுறேன். இதை நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் இதை நம்ம வந்து வெடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பொறி உருண்டை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்லா கரையட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சதும் நான் வெடிகட்டிட்டு இதே பாத்திரத்தில் நான் இப்போ விட்டுருக்கேன். இது வந்து கொதிச்சு ஒரு நிலை வரணும். கண்டிப்பாக வந்து வெடிகட்டிக்கோங்க, வெடிகட்டிக்காமல் செய்யாதீங்க. இப்போ இது பாருங்கள், இப்படி எடுத்து விட்டால் இது கரையுது. இப்போ எந்த ஸ்டேஜ் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க பொரிய, அப்போ கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த பதத்தை நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்படி போட்டால் ஒரு இடமா நிற்கிறது. இப்போ இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்போம். கலெக்ட் பண்ணி இப்படி உருட்டி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ உருட்டி பார்க்குறச்ச இது வந்து பாருங்கள் குழையிறது. தட்டில் போட்டால் கொஞ்சம் டங்குன்னு கொஞ்சம் சத்தம் கேட்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம எடுக்க வேண்டியது, பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, கலெக்ட் பண்ண முடியுது, நல்லாவே உருட்ட முடியுது. இப்போ தட்டில் போட்டாலும் உங்களுக்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். இப்போ நான் இந்த பதம் நமக்கு வந்துடுத்து. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் 1 எலுமிச்சைப்பழம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2-3 டிராப் இருந்தால் போதும். எதுக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கணும். இப்போ இதில் வந்து சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் நான் போட்டுன்றேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பொரிய போட்டுக்கலாம். பொரிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி உருட்டுற பதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது இப்ப பாருங்க, இது இப்ப சுருண்டு வருது.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வேற பிளேட்ல கூட நம்ம மாத்திக்கலாம். இது லைட்டா ஆறட்டும். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் ஆறிட்டு நம்ம எடுத்து உடனே உருண்டை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துட்டு கையில இப்படி ஈசிக்கோங்க. நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு இப்படி எடுத்து உருட்ட பாருங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், உருட்டியாச்சு. இப்படி போட்டால் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஸோ கடித்து சாப்பிட்டாலும் இது கரமுறை கரமுறைன்னு நல்லா இருக்கும். இது இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து உருட்டின்றலாம். நல்ல பெரிய உருண்டையாக வேணும்னாலும் ரெண்டு கையால் இப்படி அழுத்தி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கையில் அரிசி மாவு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுலேயே நீங்கள் வந்து பண்ணிடணும். இங்கே பாருங்கள், உருண்டைகள் ரொம்ப அழகாக நமக்கு வந்துடும். இதே மாதிரி நெற்பொறிலையும் நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து அவல் பொறி, அரிசி பொறியிலையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் நம்ம உருட்டின்றலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இந்த தட்டில் இருந்ததுன்னா லேசாக கீழே சூடு பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பவும் எடுக்க வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டின்றலாம். இப்போ நான் எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 9 உருண்டைகள் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கலகலகலன்னு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி நெற்பொறி அவல் பொறி எல்லாமே தனித்தனியாக பண்ணி நைவேத்தியம் நம்ம வந்து வச்சுட்டுருலாம். ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்யூ வெரி மச்.